ஒருநாளும் வாராத பக்தன் நந்தன் பிள்ளைக்கு வந்தும் எல்லை தாண்டாமல் காத்திருக்கின்றான். அவனை நம் சந்நிதிக்கு அழைத்து வாருங்கள். நந்தன் பரமபக்தன். பிள்ளையை கண்டும் தரிசனம் காணாமல் ஏங்கி நிற்கின்றான். அவனை உடனே நம் சந்நிதிக்கு அழைத்து வாருங்கள். அருகினில் வந்தும் வருகலாமோ என்று வருந்துகின்றான் நந்தன். அவனை இனியும் காக்க வைக்காமல் இப்பொழுதே நம் சந்நிதிக்கு அழைத்து வாருங்கள். உண்மையை சன்னிதானத்துக்கு அழைச்சிட்டு வரும்படியா ஈஸ்வர ஆக்ஞை. என்னையா? ஆமா ஈஷா, நம்ம எதை வேணாலும் செஞ்சுக்க முடியுமா? குஞ்சுதாவது வச்சுதுறேன். அவன் கீழ்குலம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவனை எப்படி சன்னிதானத்தில் விட முடியும்? நடராஜமூர்த்தியே வந்து சொப்பனத்தில் சொன்னாரு. அது பொய்யா? நம்ம சாஸ்திரங்கள்லாம் பொய்யா? குஞ்சுதா தீட்சரே, அவசரப்பட்டு உண்மையும் செய்திடப்படாது. என்ன இன்னைக்கோட போற காரியமா? வேத காலம் முதற்கொண்டு நம்ம ஆசிரியத்து வந்த ஆகமம் சாஸ்திரம் எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னைக்கு ஒரு சொப்பனத்தை நம்பிக்கிண்டு ஒரு காரியத்தை கண்ணா பின்னான்னு செஞ்சுட்டோம்னா நமக்கு நரகம்னா சம்பவிக்கும். ஆமாமா, அதுக்கு என்ன சந்தேகம்? எனக்கு ஒன்று தோன்றது, ஈஸ்வரனும் சொப்பனத்தில் வந்து சன்னிதானத்துக்கு அழைச்சிட்டு வர முடியாது சொல்லிவிட்டார். நாமும் வந்துட்டோம். இப்போ இவரை அக்னியை மூட்டி அதில் இறங்க சொல்லுவோம். ஈஸ்வர அக்னி ஜம்மா இருந்துதானா அவர் வெளியில் வந்துடுவார். என்ன ரொம்ப சரி. ஐயா நந்தனாரே, என்ன சொல்றீர்? ஈஸ்வர சித்தம் அப்படி இருந்தால் நான் என்ன சொல்ல போகிறேன்? எங்கும் நிறைந்த அந்த ஆனந்த மூர்த்தியின் அருள் எனக்கு நிச்சயமாய் கிடைக்கும். செய்த பழையை சமைச்சுக்கணும். அவன் அடியிலிருந்தும் அவனுடைய மகிமையை எங்களால அறிஞ்சிக்க முடியல. வாங்க पितगा शिव शिव गंगाधरने गर 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 संगर दे संबसता शिव चंद्रकनादर संबसता शिव चंद्रकनादर।